ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லவ்ஸ் ட்ராமோட பார்ட் நைன்டீன் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்ட் எய்ட்டீன் போட்டாச்சு சப்போஸ் அந்த வீடியோ யாராச்சும் பக்கம் இருந்தீங்கன்னா பாத்து வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் லாஸ்ட் வீடியோல டூ அண்ட் ஃபெங்கு ஹீரோ கிட்ட ஜியாங்க பாத்துட்டு என்ன இங்க வேலை செய்யறவங்க கூட அழகா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜியாங்கிட்டேயே யார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்லாம் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஆமா நான் டாங் ஃபேமிலியோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா டூயான் பெங்கோ ஹீரோவ பார்த்தேன் நீ தானே டாங் அப்போ உனக்கு ரெண்டு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆனால் ஹீரோ ஜியா நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டு புயான் பெங்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்கும்போது அவனோ உனக்கு பாரு ரெண்டு ஒய்ஃபு எல்லா பொண்ணுங்களோ ஏன்னா உங்ககிட்டயே விழுகிறாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் சரி உங்க உடம்புல இருக்க பாய்சன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நானும் ஹீரோயினும் இப்ப பிரதர்ஸ் தான் ஆனாலுமே நீ ஏதாச்சும் ஹீரோயினை அப் பண்ற ஐடியா இருந்தா எங்கிட்ட சொல்ல நான் அவளை பத்திரமா பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான் ஹீரோவோட பிரதரும் அசிஸ்டன்ட்டும் ஜாலியா ஒரு ஆத்தங்கரை பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அசிஸ்டன் டூ ஹீரோ கிட்டா உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட பிரதர் பாட்டுக்கு எனக்கு சில நாளுக்கு இந்த கோல்டு கேஸ் எல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் கண்காணித இடத்துக்கு போய் ரூயி கூட நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குது அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த கோல்டு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு வெஜிடபிள் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் விட்டு நார்மல் லைஃபாக வாழணும் ரூயி கூட அப்படின்லாம் இருக்கான் ஆனா அசிஸ்டன்ட் படுக்கு இதை நீ தெளிவா அவகிட்டயே சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஆல்ரெடி அசிஸ்டன்ட் தான் ரூவிங்கிற டவுட் வந்துருச்சு இதனால டக்குன்னு அவளோட கிளிப் எடுத்து விட்டோன்னா அவ கொண்ட மாதிரி போட்டிருந்ததெல்லாம் வந்துருது ஹீரோவோட பிரதரும் நீ தான் ரூயிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் இவ்வளவு நாளா நீ பொண்ணு மாதிரி நடந்துகிட்டே தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்குதான் நீ பொண்ணுனே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரூய் படுக்கு ஹீரோவோட பிரதரா அட்டாக் பண்ண போயிடுறா ஆனா ஹீரோவோட பிரதர் நீ வேணும்னா என்ன அட்டாக் பண்ணிக்கோ நான் உன் கையில சாகருக்கு சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால அவளும் ஹீரோவோட பிரதரை அட்டாக் பண்ணாம விட்டுறா ஆனா ஹீரோவோட பிரதர் பாட்டுக்கு நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரூயா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா ரூயே இவனை தள்ளியெல்லாம் விடலாம் அவளும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கா ஹீரோயினும் ரூ அண்ட் கூட என்னெல்லாம் கதை நடந்துச்சோ அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கடையில் வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினும் ஹீரோக்கு இப்ப சுத்தமா முடியல விட்டா அவர் செத்துருவாரு போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தான் கரெக்டாக ஹீரோவும் வந்துட்டு இருக்காரு அப்போ நடந்து வந்துட்டு போட்டுருக்கிறது என்ன பேயா அப்படின்னு ஹீரோயின் கிட்டே இருக்காங்க ஆனால் ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனால் இங்கே இருக்கவங்களாம் நீங்கள் இன்னும் கதையை சொல்லி முடிக்கல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவங்க பிரதர் கிட்ட நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ கொஞ்சம் நாளாவே சேடாகவே இருக்க அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நீ ஃபஸ்ட்டு அவள் கூட கம்பேர் பண்ணுறதை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் இல்லை அட்லீஸ்ட் அவகிட்ட அந்த மேரேஜ் கான்ட்ராக்டாக தான் இருக்குது ஆனால் என்கிட்ட அதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஒரு லவ் ட்ரீ மாரி இருக்கு அதுல லவ்வர்ஸ் எல்லாம் பேர் எழுதி மாட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அது கிட்ட போறாங்க ஆனா அந்த ஜேட்ல எழுதற்கு ஒன் டெர்னு சொல்றாங்க இதனால ஹீரோயினு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனா ஹீரோ உன்னோட நாவல்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லிருக்க தானே அப்படின்னு கேட்டுட்டு ஆனால் ஹீரோயின் இல்லை இல்ல நம்ம ஆல்ரெடி க்ளோஸாக தானே தான இருக்கும் நம்மளுக்கு இருக்கின்றான் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் ஹீரோக்கும் மனசு கேட்கல சரி என்னோட நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் ஹீரோ ஹீரோயினோட நேம் சொல்லி எங்க பெரிய எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு ஆனால் ஹீரோ ஹீரோயினா கண்ட்ரி ஆஃபீஸ்க்கு தான் போ சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்க பார்த்தா ஹீரோயின் ஒரு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு யாரு அதிகமான பன் சாப்பிட்றாங்கன்னு ஒரு போட்டி நடந்துட்டு அங்கே அங்க போய் ஹீரோயின் வின் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோவும் நான் என்ன சொன்னேன் உனக்கு இதெல்லாம் சேஃப் கிடையாது ஒழுங்கா கண்ட்ரி ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு திட்டிருக்காரு ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல அங்க போர் அடிக்கும் தான் ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ ஹீரோயினும் பாருங்க நான் தான் ஒரு புவர் உமன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வர ஹீரோவும் ஓ புவர் உமன் தான் இவ்வளோ சாப்பிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டு ஹீரோயினா நக்கல் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் ஹீரோயின் இன்னுமே ஜியாங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கா ஹீரோ பாட்டுக்கு டக்குன்னு ஹீரோயினாக கிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரில ஹீரோவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கண்டிப்பாக கண்டிப்பா தான் பண்ணிக்குவேன் ஏன்னா நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினும் நிஜ அப்படின்னு கேட்க ஹீரோவும் பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் பண்றாரு ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவாக ஹக் பண்ணிக்கிறாங்க பன்ட்ரி ஆஃபீஸ்லேயும் ரூயா அசிஸ்டன்ட் மாதிரி ரெடி ஆகிட்டு ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ கரெக்டாக ஹீரோவோட பிரதரும் வந்து இங்க ரொம்ப கோல்டா இருக்கு இந்தா ஒழுங்கா சுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்கான் ஆனா அசிஸ்டன்ட் வேலானி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத எல்லாரும் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட பிரதரும் நான் ஒண்ணும் ஹீரோ கிடையாது நான் இங்க நடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம உன்னோட சீக்கிரா என்னால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட்டும் எனக்கு புரியுது நானே இந்த விஷயம் சீக்கிரமா ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோட பிரதரும் சரி அப்படின்னு சொல்லிடுறான் நெக்ஸ்ட் டேவே ஹீரோட பிரதர் பாட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் விற்க போயிடுறான் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து அஞ்ச விலைக்கு கேட்டுட்டு இருக்கா இவனும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துறான் ஆனா அப்பா கரெக்டா ருயி வந்து நீ என்ன லூசா ரொம்ப ஜாஸ்தி விலைக்கு வைக்குது ஆனா நீ இவ்வளவு கம்மி விலைக்கு வித்துட்டு இருக்கா அவங்க ஒன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிரதரையும் திட்டிட்டு அந்த பொண்ணு கிட்டையும் இல்ல இல்ல இதெல்லாம் விக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் இதை வாங்க வந்த பொண்ணும் அந்த பையனே குடுக்குறேன்னு சொல்லுது உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது பாட்டுக்கு நான் அவனோட ஒய்ஃப் அதனால நான் சொல்றதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அமிச்சு விட்டுறாங்க ஆனா ஹீரோவோட பிரதருக்கு என்னோட ஒய்ஃப்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் பாட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் இது இதனால ரூயும் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான் ஆனால் இவன் பாட்டுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ரூயும் சம கடுப்பாகி திட்டம் வரும்போது இல்லை இல்லை இனிமேல் மிக பிடிக்கலனா நான் இந்த வேலைய செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு ஏது ஃபஸ்ட் இதெல்லாம் காலிலேருந்து என்னதான் தான் பண்ணிகிட்டு இருக்க கண்ட்ரி ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவனும் நான் தான் அவங்ககிட்ட சொன்னல நான் நார்மல் லைஃப் வேலை கற்றுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி உனக்கு எந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் எங்கேருந்து வந்து இதெல்லாம் நீயே எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் ஆனால் நான் திருடல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரூயை மௌண்ட்ட இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான் பாத்தியா இந்த இடம் ஃபுல்லா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க நான் கிரேப்ஸ் எல்லாம் வைக்க போறேன் நெக்ஸ்ட் சமர் அப்போ நம்ம இந்த கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் இங்கெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்புறம் இங்கே நம்ம வீடு இருக்கும் இங்கே யார்டு இங்க ஃப்ரண்ட் யார்டு இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே ஒரு ஃபுளோரா கட்டிக்குவோம் நம்ம மேலே இருந்து விண்டோ வழியா நம்ம குழந்தைங்களா விளையாடுறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு இப்படி அதிகமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் ஆனா ரூயை பட்டுக்கு எனக்கு எம்பாரிசிங்காக இருக்கு கொஞ்சம் நேரம் வாங்க மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் டாங்ல இங்க வந்துட்டு இருக்காரு போல அப்போ நடுராத்திரிலேயே ஹீரோ போய் அவரை பாக்குறாரு அவரும் என்னாச்சு உங்களுக்கு இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் கேட்க ஹீரோவும் நான் யாருங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்களும் எனக்கு இப்போ எவிடென்ஸாக கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் வேணாம் மெஜிஸ்ட்ரிக் கிட்ட உங்களை பற்றி நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டும் இவன் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஹீரோங்கிருந்து போனதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டும் அவங்க கூட இருக்கவங்க கிட்ட ரூய என்ன வந்து பாக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் திடீர்ங்க வரான் நீங்கள் இதுக்கு மேல ரூய நம்பாதீங்க நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் உனக்கு யார் வேற சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஃபங்க்ஷனும் நான் சொல்றதா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டும் சரி என்ன நடக்கணுமோ அதை சரியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கஷனும் உடனே மியாமாசங்களுக்கு போறான் ஜூடா கங் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டர் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் காங்கஷனும் எட்டாம் கிட்ட கிட்ட எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க் வேணும் நான் இங்கே டியூட்டியில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால் எட்டாங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வைன் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் கொடுக்குறான் அப்போது காங்ஷனும் எட்டாம் கிட்டே ஜூடா கங்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் நல்லா தான் இருக்காரு ஆனாலுமே அவர் ஹீரோயினோட ட்ரையல் பேக் எப்போ முடியும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா இந்த மூணு மாசத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வரமாட்டாங்கிற விஷயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவருக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இதனால காங்க்ஷனும் உனக்கு விஷயமே தெரியாதா இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கும் போது இன்னொருத்தவங்களா லவ் பண்ணக்கூடாது இது சட்டப்படி குற்றம் மேபி இந்த விஷயத்தை கோர்ட்டு கொண்டு போனா கண்டிப்பா ஹீரோட வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி சரி இதெல்லாம் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கங்கிருந்து போயிடுறான் ஆனா ஏர்ட்டாங் துடாக்கங்கிட்ட மேரேஜ் கான்ட்ராக்டை எடுத்துட்டு நான் கண்டிப்பா உனக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே தூடாக்கங்கையும் பிடிச்சி கோர்ட்

டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டும் லீ சாங்க கூப்பிட்டு நிஜமாலுமே ஹீரோவும் அட்வைசரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு கேக்கும்போது அவங்களும் இல்ல அப்படிங்கிற தான் சொல்றாங்க டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டும் ஆனா நான் இங்க நிறைய பேர் இந்த மாதிரி பேசிக்காத கேள்விப்பட்டனோ ஜாங்கும் இதெல்லாம் சும்மா ரூமரா இருக்கும் இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோயினும் ஒழிஞ்சிட்டேன்னு இவங்க எல்லாம் பேசுறதா தான் இருக்காங்க ஹீரோவும் வராரு ஹீரோ கிட்டையும் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கேக்கும்போது இல்லையே நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க தான் ஜியாங் கூட நிச்சயமா இருக்கல அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரி ஆபிஸ்க்கு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன் சப்போஸ் நான் இங்க வந்து அந்த விஷயத்தை மட்டும் பார்த்தா எனக்கு போர் அடிக்கும்ல அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோய ஹீரோயினை காப்பாத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் புரியாம ஜூடாக்கங் சமையா கடுப்பாகி கத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் வந்து நீங்கள் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க ஆக்டிங் பண்றீங்கன்னு தெரியுதா ஆனால் ரொம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் நான் எதுக்காக ஆக்டிங் பண்ணனும் நீ சூடாக்காங்கிட்ட கிட்ட இருந்து தப்பிக்கிறது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதனால ஹீரோயினும் சமையா கடுப்பாக்கிடுறாங்க நீங்க அளவுக்கு மீறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சமையல் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க அவங்களும் திரும்ப புக் ஸ்டோருக்கு போய் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பிச்சு வீசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சூடாக்காங்க வந்து உனக்கு என்னாச்சு நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் அவனும் சரி சரி நான் சீக்கிரமா போய் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வர சொல்றேன் அதுக்கப்புறம் நீ நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜூடாக்காகும் இல்ல இல்லை நீ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டினா உன் கோவம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் இல்லை நம்ம நம்ம ஊருக்கே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறாங்க இதனால ஜூடாக்காங்கோ சம ஹாப்பியாகி ஏன்னா நம்ம ஜீனன் போக போகிறோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க காங்கோ ஹீரோயினோட ரூமையே பார்த்துட்டு இருக்கான் அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும் போது காங்கோ ஹீரோயின் எங்கூட ஜீனான்கே வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா ஹீரோவும் கொஞ்சம் சேடாகிடுறாரு அப்போ சூடாக்காங்கோ எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மெஜ் ஹீரோயின் மேல எந்த கேஸும் போடக்கூடாதுன்னு தான் நீங்க போய் சொன்னீங்கன்னு ஆனாலும் இங்க இருக்கிறது அவளுக்கு சேஃப் கிடையாது அவளும் இப்போ கொஞ்சம் சேடாக இருக்கா அவள் எப்பவுமே சந்தோஷமாக சேஃபாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால நான் அவளை ஜீ நான்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்குன்னு குடுக்குறதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை இந்த காசை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கலாம் ஆனா ஹீரோ கிட்ட முழுசா கொடுக்காம கையிலேயே வச்சிட்டு இருக்கான் ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு நீங்கள் ரொம்ப நல்லா நினைச்சேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் இதை ஊனியா அம்ம நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ரொம்ப சேடாக கிளம்பிடுறாரு ஹீரோட பிரதரும் ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனோட அம்பு சரியா போய் அந்த ஆப்பிள் மேல விழுக்கவே மாட்டேங்குது இதனால அவனும் ரொம்ப சேடாக வந்து உட்காந்துக்கிறான் அப்போ அங்க போயிட்டு இருக்க பாபாவை பாத்துட்டு ஹீரோயின் தாய் பிங்கில்ல நான் வேணா இந்த பாபாவை சமைச்சு சாப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பாட்டுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோவோட பிரதரும் சரி சரி ஏன்னாச்சு நீ ரொம்ப சேடாக இருக்க அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவும் நான் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி சரி பண்ணிட முடியும்னு நினச்சேன் ஆனா ஹீரோயினோட விஷயத்துல என்னால அப்படி முடியலை அது மட்டும் இல்லாமல் இப்ப எல்லாமே எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட பிரதரும் நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் கொஞ்சம் கோவமா இருக்கா அதனால தான் இப்படி ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவளே சரியாயிருவா அதுக்கப்புறமா நீயும் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சமாதானப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கையிலேயே ஒரு அம்பை எடுத்து வீசுறாரு அது கரெக்டாக போய் அந்த ஆப்பிள் மேலே பட்டுறது அவங்க ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவோட பிரதர் கொடுத்த பௌச்சை வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டாக ஜியாங்கும் அங்கே வராங்க அசிஸ்டண்ட்டும் என்ன அப்படின்னு கேக்கும்போது ஜியாங்கும் நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சுக்கோ ஒரு தடவை நீ தப்பு பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியில வரவே முடியாது அதனால என்ன பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறம் ஹீரோவும் அசிஸ்டண்டா கூப்பிட்டு விடுறாங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட திடீர்னு டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் வந்திருக்காரு அதை பத்தி உனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட்டும் அதை பத்தி எனக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாம அவரு மேபி நீங்க தான் டாங் டாங்கடாங்கியானுங்கிற விஷயம் தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரு நம்ம கிட்ட ஸ்மூத்தா போகணும் தான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லைனா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஹீரோவும் நீ சாடுறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விட்டுறாங்க ஆனால் ஹீரோயின் திரும்ப குடிக்க போயிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோயினோட பிரதரும் நீ எதுக்காக அடிக்கடி குடிச்சுட்டுருக்கா போ உனக்காக ஜூடாகங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்ல ஹீரோ கூட நான் சண்டை சண்டப்பட்டதுனால ஜூடாக்காங்க போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினோட பிரதரும் அட்லீஸ்ட் நீ ஹீரோவை கடுப்பேத்த ட்ரை பண்ணலாம்ல நீ ஜூடாக்காங்க போய் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கடுப்பா வரல அப்படின்னு சொல்லணும் ஹீரோயினும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவசர அவசரமா போறாங்க இங்க போய் பார்த்தா ஒரு நோட்டீஸ் மாதிரி தொங்குது அதுல ஜூடாக்காங் தான் நான் உனக்காக இவ்வளவு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல போய் பாரு உனக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு ஹீரோயினும் அந்த ஸ்டேஜ்ல போய் பார்த்தா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் கிட்ட உலகத்திலேயே ரொம்ப ப்ரீசியஸான பொருள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு அதையா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல கண்ணாடி தான் இருக்கு ஹீரோயினோட பேஸ் தான் தெரியுது ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அங்க ஜூடாக்காங் நிக்கிறான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரீசியஸான பொருள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உன்ன நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த டைம்ல நான் இந்த விஷயம்லாம் பேசக்கூடாது பட் இருந்தாலே எனக்கு வேற வழி தெரியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் மூணு மாதமும் முடிய போகுது ப்ளீஸ் நீ உன்னோட போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு என் கூட வந்துரு உனக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும் ஆனாலும் நீ இங்க இருந்தால் அது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல இவன் இவ்வளோ லாயலாக நம்மகிட்ட போது நாமளும் உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு நீ என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த மூணு மாதம் அக்ரிமென்ட்டாக பொய்யா போட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா அவன் ரொம்ப உடஞ்சு போறான் நீ என்ன என்னை ஈடிட்னு நினைச்சி முடிச்சிட்டியா நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா ஆனால் இவ்வளோ நாளாக உன்னோட கண்ணுக்கு நான் ஒரு இடியட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது போது ஹீரோயினே அழக ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஜூடாக்கங் பரவாயில்ல உனக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன் உன் கண்ணுக்கு நான் ஈடியட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி சரி நீ எதுவும் பேசாத ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் டக்குனா இங்கே இருக்க நிறையா பூக்கள்லாம் விழுகுது ஹீரோயின்க்கு அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்தாலும் ஜூடாக்காங்க ஏத்துக்கிற அளவுக்கு மனசு இல்லை இதனால அவங்களும் இல்ல நான் உன ஒரு பெஸ்ட் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சமயம் ஆழ்த்துட்டு அப்போ அப்ப கரெக்டா ஹீரோயினோட பிரதரும் அவங்க வந்துடுறாங்க இதனால அவனும் கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நினைக்கிறான் ஹீரோயினோட பிரதரும் ஹீரோயின் கிட்ட நீ கொஞ்ச நேரம் வெல்லது நான் ஜூடாக்காங் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஹீரோயினும் வெளில போயிடுறாங்க ஆனால் ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா கங் சமையா அழுதுகிட்டே இருக்கான் இதனால ஹீரோயினோட பிரதரும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ரொம்பவுமே நல்லவன் அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ இப்படி தான் ஸ்டபனா இருப்பா அவளத கன்வென்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் உன்னோட மனசுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு நல்ல பொண்ணை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா கங் இல்ல உன்னோட சிஸ்டர் ரொம்ப யூனிக் அதனால அவளை மாதிரி யாருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னோட மனசு இப்போ எப்படி இருக்குங்கிற விஷயம் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அந்த அளவுக்கு நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டே இருக்கான் இதனால இருக்கிறதுனால ஹீரோயினோட பிரதரும் ஒன்றும் கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் சூடா பாட்டுக்கு சமயம் அழுதுகிட்டே தான் இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ